गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा भगवान रोम पिछच क्षेत्र लोक अब के साक्षात श्री राधे काले भगवान श्री कृष्णन पार्त केटा இந்த லோகத்திலேயே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டத்திலேயே உயர்ந்த இடம் எதுனா ராதே உனக்கு தெரியாதா நம்ம இருக்கக்கூடிய இந்த கோலோகம்தான் அகில பிரம்மாண்டத்திலேயும் ரொம்ப சிறந்த இடம்னு பகவான் சொன்னான். உடனே ராதா கேட்டா இதை விடவும் சிறந்த இடம் ஏதாவது இருக்கான்னா ஓ உண்டு அதுதான் நம்ம பாரத தேசத்திலே உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விரஜபூமி அப்படிங்கிற பிருந்தாவனம் அந்த பிருந்தாவனத்துக்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்பேற்பட்டது பிருந்தாவன க்ஷேத்திரம். பகவான் இதுகாரும் கோகுலத்தில் இருந்தார். கோகுலத்திலேயே இருந்து பூத்தனை மோட்சம் சகட்டாசுர பஞ்சனம் திருணாவர்த்த வதம் பகவானுடைய நாமகரணம் ஆச்சு, அவனுடைய லீலைகளெல்லாம் ஆச்சு, மண் தின்னு வாயில லோகங்களெல்லாம் யசோதம்மாவுக்கு காண்பிச்ச லீலையாச்சு. அதுக்கப்புறம் பகவானுடைய அநேகமான லீலைகள் அதனுடைய முடிவாய் தாமோதர லீலையை பண்ணி நலகூபர மணிகிரீவாளுக்கும் நர்கதையை கொடுத்தான் எம்பெருமான். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷா எல்லாரும் சேர்ந்து கோகுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டா. எல்லாரும் சொன்னா இந்த கோகுலத்தில் நிறைய ஆபத்துக்கள் வருது நமக்கு, இந்த ஆபத்தெல்லாம் தீரணும்னா நம்ம வேற ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னு சொன்னார்கள். அப்போ எல்லாரும் சேர்ந்து எந்த இடத்துக்கு போகலான்னா உயர்ந்த ஸ்தலம் உலகத்திலேயே உயர்ந்த இடமான பிருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணினார்கள். அதனால் பிருந்தாவனத்துக்கு போனார்கள். அதுதான் இந்த தசகம் சொல்கிறது. இந்த தசகத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளுக்கு ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய இடப்பிரச்சனைகள் அத்தனையும் சுலபமாக சால்வாகி அவளுக்கு நல்ல விஷயமானது, நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அவளுக்கு கிடைக்கும். இது லௌகிகமான பலன். எல்லாத்துக்கும் மேலே பிருந்தாவனமே கிடச்சதுக்கப்புறம் என்ன சுவாவாசம், யமுனா புலினத்தில் எப்பவும் நம்மளுடைய வாசம் இருக்கணும், அது ஹிருதயத்திலேயே அந்த பிருந்தாவனத்தை நாம் ஸ்மரிக்கணும் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான இந்த பிருந்தாவன மேகுதல் 49வது தசகம். भवत् प्रभावा विदुराहि गोपाः तरु प्रपातादिकमत्र गोष्ठे अहेतुमुत्पातखणं विशङ्क्यं प्रयातुमन्यत्र मनोवितेनुः तत्रोपनन्दाभिधगोपवर्यः जगौ भवत् प्रेरणयैव नूनम् इतः प्रतीच्यां विपिनं मनोज्ञम् பிருந்தாவனம் நாம விராஜதீ பிருஹத்வனம் தத்கலு நந்த முக்கியாம் விதாய கௌஷ்டி நமத க்ஷணேன த்வதன்விதத்வஜனனீ நிவிஷ்டே கரிஷ்டயானானுகதா விசேலுஹு அனோமனோஜ்ஞத்வனிதேனு பாலி खुर प्रणादान्तरतोऽवधूभिः भवद्विनोदालभिताक्षराणि प्रपीयनाज्ञायतमार्गदैर्घ्यं निरीक्ष्य बृन्दावनमीश नन्दते प्रसून कुन्दप्रमुखद्रुमौघम् अमोदथाः शात्वलशान्द्रलक्ष्म्या ஹரின்மணி குட்டிம புஷ்டசோபம் நவாக நிர்வியூட நிவாசபேதேஷ்வசேஷ கோபேஷு சுகாசிதேஷு வனஸ்ரீயம் கோப கிஷோர பாலி விமிஸ்ரித பர்யகலோகதாஸ்த்வம் அராள மர்காகத நிர்மலாபாம் மராள கூஜா கிருத நர்மலாபாம் நிரந்தரஸ்மேன சரோஜவக்த்ராம் கலிந்த கன்யாம் சமலோகயஸ்த்வம் மயூர கேகாசதலோபனீயம் மயூகமாலா சபலம் மணீனாம் விரிஞ்சலோகஸ்பிருஷம் உச்சஸ்ருங்கைஹே
கிரிம் ச கோவர்தனம் ஐக்ஷதாஸ்த்வம் சமம் ததோ கோபகுமாரகைஸ்த்வம் சமம் ததோ யத்ர வனாந்தமாகாஹ ததஸ்ததஸ்தாம் குடிலாம பஷ்யஹ கலிந்தஜாம் ராகவதீம் இவைகாம் தா விதேஸ்மின் விபினே பசௌயே சமுத்சுகோ வத்ஸ கணப்பிரசாரே சரன் சராமோத குமாரகைஸ்த்வம் சமீர கேஹாதிப பாஹி ரோகாத் ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம. அங்கேயும் இங்கேயும் வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய யமுனா நதி பெரிய மலையாய் அத்தனை பசுக்களுக்கும் ஜீவிதமாய் விளங்கக்கூடிய கோவர்தன மலை, இப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டே கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு போகிறார்கள் அத்தனை கோபர்கள் கோபிகைகள். அவர்களோடு நந்தபாலனான கண்ணனும் அங்கே போகிறான். இப்படி அங்கே போய் எல்லாரும் குடியிருந்து குளிர்ந்து பிருந்தாவன ஸ்ரீயை அனுபவிக்கிறார்கள். பகவான் மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்பி போகிறான். முதல் நாள் அவனை கொண்டு ஸ்கூலுக்கு சேர்க்கணும், குருகுலத்தில் சேர்க்கணும்னு நினச்சா பகவான் பார்த்தான். இப்போவே குருகுலத்துக்கு போகணுமா, கொஞ்ச நாள் அதை தள்ளி போடுவோம்னு சொல்லி குருகுலத்துக்கு சேர்க்கறதுக்காக ஒரு ஜோசியரை பார்ப்பாளா அந்த காலத்தில். இந்த பையனை இப்போ கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தினா இவனுக்கு படிப்பு வருமா வராதா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜோசியரை பார்ப்பாளாம். பகவானுக்கு தெரியும் அந்த ஜோசியருக்கு மைசூர் பாகுனா ரொம்ப பிடிக்குமா, அதனால் என்ன பண்ணால் ஒரு டப்பா நிறைய மைசூர் பாகு யசோதம்மாவை பண்ண சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் ஜோசியக்காரர்கிட்ட கொடுத்து, ஜோசியரே நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த பையனை ஸ்கூலில் கொண்டு சேர்த்தலாமான்னு கேட்பா, இந்த பையனை எத்தனை நீங்கள் ஸ்கூலில் சேர்த்தினாலும் படிப்பே வராது, இவன் மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க. அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கிஃப்ட்டு தான் இந்த மைசூர் பாகு டப்பான்னு கொண்டு கொடுத்தானாம். ஜோசியருக்கு கண்ணு முழுக்க ஒரே சந்தோஷம் மைசூர் பாகை பார்த்ததில். அவர் வாங்கி மைசூர் பாகை சாப்பிட்டுட்டு மறுநாள் காலம்பரை வந்து கேட்ட நந்தபாபாட்ட, உங்கள் பையனை ஸ்கூலில் கொண்டு சேர்த்தாதீங்கோ, அவன் மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரான் அப்படின்னு தமாஷா சொல்லுவான். உடனே பகவான் மாடு மேய்க்க கிளம்பினான். எப்படி கிளம்பினான் தெரியுமோ, மன்னார்குடியில் ராஜகோபாலனா இன்றைக்கி நிற்கிறானோன்னு அதே கோலத்தில் ஸ்ருங்கவேத்திர தரனாக தலையில் முண்டாசு கட்டிண்டு அதே முண்டாசு இருக்கணும் அதை அப்படி இழுத்து அதையே இடுப்பு வஸ்திரமாக கட்டின்னு இருக்கான். ஏக்க வஸ்திரம்தான் அந்த வஸ்திரமே தான், இடுப்பில் வேஷ்டியாகவும் இருக்குது அதே வஸ்திரம், தலையில் முண்டாசாவும் இருக்குது. அப்படி கட்டின்ட்டு அப்படி கையில் ஒரு வேத்திரம் அழகான ஒரு தண்டத்தை மாடு மேய்க்கிற குச்சி ஒன்றை வச்சுண்டு இன்னொரு கையில் குழல் வச்சுண்டு புல்லாங்குழல் வச்சுண்டு பகவான் கிளம்புறான். இன்னும் பல அசுரர்களை கம்சன் அனுப்பிச்சிருக்கான். அவளெல்லாம் வந்திருக்காளாம். அவளையெல்லாம் எப்படி பகவான் வெல்கிறான்ங்கிறதை மேலே வரக்கூடிய தசகங்களில் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அனுபவிக்கிறார், நாமும் அனுபவிப்போம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.